திருச்சிற்றம்பலம். கற்றறிவாளர் கருதிய காலத்து, கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு, கற்றறிவாளர் கருதி உரை செய்யும், கற்றறி காட்ட கையில் உளவாக்குமே. அறிவை கொண்டு ஞானம் பெற வலியுறுத்துகிறார். கற்றறிந்தவர்கள் அடையும் உண்மையான பயன் என்பது பேரறிவுடைய இறைவனின் திருவடிகளை தொழுவதேயாகும் என்று வள்ளுவம் கூறுகிறது. ஆசிரியர் மூலமாக நாம் பெற்ற கல்வியறிவை பயன்படுத்தி உலகத்தின் உயிரின் இயல்பை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மூன்றாவது கண்ணாகிய ஞானம் புலப்படும். அப்படி ஆராய்ந்து பார்ப்பவர்கள்தான் உண்மையாகவே கற்றறிந்தவர்கள். கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு, கற்றறிவாளர் கருதி உரை செய்யும், கற்றறி காட்ட கயல் உளவாக்குமே. அப்படிப்பட்டவர்கள் தாம் பெற்ற பேரின்பத்தை, அனுபவ அறிவை பிறரும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் தரும் மெய்யுரையானது ஏனையோரின் அகக்கண்களையும் திறந்து அழியாத பரம்பொருள் இடத்தில் அவர்களை சேர்ப்பிக்கும் என்று பாடுகிறார். கயல் என்பது மீனை குறிப்பது. மீன் முட்டையிட்டதும் தன் முட்டையை பார்த்து கொண்டே இருக்கும். சிறிது நேரத்தில் முட்டை குஞ்சு பொறித்துவிடும். அதுபோல குரு தன் பார்வையினாலேயே மாணவனின் அறியாமையை களைய முடியும். அது உண்மையாகவே கற்றறிந்தவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்று பாடுகிறார். அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்.